மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. உடுமலைப்பேட்டை சங்கர் படுகொலை வழக்கில் முதல் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கௌசல்யா கூறியுள்ளார். மதுரையில் எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குநர் கதிர், உடுமலைப்பேட்டை சங்கரின் மனைவி கௌசல்யா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள். அப்போது பேசிய கதிர், 2016 உடுமலைப்பேட்டையில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டதற்கு 2017 6 பேருக்கு இரட்டை தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் 2020 இந்த வழக்கின் முதல் குற்றவாளியான சின்னசாமி விடுதலை செய்யப்பட்டார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு 3 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. தமிழக அரசு விரைந்து நடவடிக்கைகள் எடுத்து வழக்கை விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தமிழகத்தில் 20 6 ஆணவ கொலைகள் வழக்குகளில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய கௌசல்யா, வழக்கு கிடப்பில் போடப்பட்டது பாதிக்கப்பட்டவர் என்கிற தரப்பில் மனதுக்கு வேதனையாக உள்ளது என்றும், இந்த வழக்கில் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்த முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறினார். ஏன் அப்பீல்ல எல்லாம் தோத்து போகுது அப்படின்னா, ஸ்டேட்டா தனியா எடுத்து போடுறது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அப்படிதான் நடந்திருக்கு. தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கணும், எங்கள்கிட்ட கேட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டியா போயிருக்கணும் தான், அதுல அப்பீல்ல போயிருக்கணும். ஆனால் அது அப்படி நடக்க மாட்டேது. சிஸ்டம் அப்படி இல்ல. எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல விக்டிம் கன்சர்ன் சர்வேவர் கன்சர்ன் ஒன்று இருக்கு, அது வந்து இங்கு நடத்தப்படலை. ஸோ இது அதனால தான் வந்து இந்த மாதிரியான அப்பீலில் வந்து எங்களுடைய கன்சர்ன் இல்லை, பார்ட்டியுடைய கன்சர்ன் இல்லை, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் புகார்தார் கன்சர்ன் இல்லும்போது தான் இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு லேண்ட்மார்க் கொடுக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல 3 வருஷம் அப்பீலில் இன்னும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரலை அப்படின்னா, இது வந்து நீதிமன்றத்தினுடைய எவ்வளோ காலதாமதம் பாருங்க. ஏன்னா ஸ்டேட்டும் அதுக்கு பொறுப்பேற்கணும்னு சொல்கிறோம், ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. நானும் பல வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர் சொல்கிறாங்க, ஸ்டேட்டு நினைச்சா ஒரு நாள் போதும், இது எங்களுடைய முக்கியமான வழக்கு, ஏன்னா நாங்கள் பாதிக்கப்பட்ட பக்கம் நிற்கிறோம். ஏன்னா ஸ்டேட்டுக்கே அழுத்தம் கொடுக்குறோம்னா, இது வந்து ஸ்டேட்டு வழக்கறிஞர் குழு தான் இது வந்து விசாரணை பண்ணுது. இப்போ இவங்க வந்து யாருன்னா ஸ்டேட்டுடைய பார்ட்டி, தமிழ்நாடு மாநில அரசாங்கம் வழக்கு நடத்தும் போது இவங்க வந்து மாநில அரசாங்கம் வந்து இந்த வழக்கு எடுத்து இவங்க பார்ட்டியாக பார்க்கணும், இவங்க அந்த கன்சர்ன் இருக்கணும், அந்த கேப் இல்லை. அதனால் அதை வலியுறுத்தி தான்